சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் விளக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். 2016 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டோம். அப்போது எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கு இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை முதல் குற்றவாளியாக இணைத்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் மு வீரபாண்டியன் உட்பட 6 பேர் மீது பொய் வழக்கு புனையப்பட்டது. அதிலே ஒரு பிரிவு 7(1)(a) கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த வழக்கு அந்த சட்டம் எந்த ஆண்டுக்கான திருத்தச் சட்டம் என்பதை சரியாக குறிப்பிடாமல் காவல்துறையினர் பிழை செய்துவிட்டனர். அதை திருத்தி சரியான ஆண்டுடன் குற்றச்சாட்டை குற்றப்பத்திரிகையை அவர்கள் தயாரித்த நிலையில் அந்த திருத்தத்தை எங்களிடத்தில் சொல்லுவதற்காகவும் எங்கள் கருத்தை கேட்பதற்காகவும் இன்று அழைக்கப்பட்டோம். எங்களிடத்தில் நீதிபதி அது குறித்து கேட்டதற்கு எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு என்று 6 பேரும் நாங்கள் கூறியிருக்கிறோம். வழக்கு விசாரணையில் இருக்கிறது. தமிழக அரசு நியமனம் செய்த ஏ.கே. ராஜன் நீதியரசர் அவர்களின் தலைமையிலான குழு ஒரு விரிவான அறிக்கையை நீட் தேர்வு குறித்து வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் நீட் விளக்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் என்னென்ன முரண்பாடுகள் இருக்கின்றன, எப்படி அது மாணவர்களை பாதிக்க செய்கிறது என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக இந்த குழு ஆய்வை செய்து விவரமான அறிக்கையை வழங்கியிருக்கிறது. இது நமது சட்ட மசோதாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதாரமாக ஆவணமாக விளங்குகிறது. எனவே இந்த நீட் விளக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், விரைந்து ஒப்புதல் அளித்து சட்டமாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நேற்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் தலைமையில் நீட் தேர்வு குறித்த கலந்தாய்வு கூட்டம் தோழமை கட்சிகளின் பங்கேற்பில் நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் முக்கியமான நகரங்களில் நீட் தேர்வு வேண்டாம் என்பது குறித்த கருத்து பிரச்சாரத்தை நடத்துகிற சமூக நீதி எழுச்சி மாநாடுகளை நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறோம். பின்னர் நிறைவாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் அறப்போராட்டத்தையும் முன்னெடுப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். ஏ.கே. ராஜன் நீதியரசர் அவர்களின் தலைமையிலான இந்த அறிக்கை நீட் தேர்வு கூடாது என்பதற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களோடு கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக நடத்தி முடித்திருக்கிறோம். எதிர்பார்த்த இடங்கள் அல்லது எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நல்லிணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருப்பது ஒப்பந்தமாகியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. 9 மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும்.